மார்க்க ரீதியாக வந்து வலிமாவை வந்து ஒருத்தர் எப்படி கொடுத்தாலும் அதில் பிழை ஒன்று இல்லை. கேள்வி என்னென்னா ஜாயின் ஃபங்க்ஷன், ஜாயின் ஃபங்க்ஷன் இப்போ வந்து அதே ஹராத்தில் சேர்த்திக்கிறாங்க விளங்கிட்டா, எந்த அடிப்படையில் இதை மார்க்க ரீதியாக கூடாதுன்னு சொன்னாங்க அதுன்றது எனக்கு தூரத்திலையும் விளங்கலை, கிட்டையும் விளங்கலை, யாராவது சொன்னாங்கன்னு விளங்கலை, எப்படின்னு விளங்கலை. இப்போ நாங்கள் ஒரு வலிமா கொடுக்க போகிறேன், நான் ஒரு 50% தான் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரேன். பின்தரப்பு வந்து ஒரு கொஞ்சம் வசதியான தரப்பு, அவங்களுக்கும் ஒரு 100% மேலே என்னது க்ரௌட் இருக்கு. மார்க்க ரீதியாக சாப்பாடு கொடுக்கறது ஹராமும் இல்லை, ஊரோலகத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு 100% கொடுத்தா நான் என் ஃபேமிலியாக ஒரு 50% வந்துடுவேனே அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு கொடுக்க வசதி இல்லை. ஓகே நான் தாரேன், நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு 100% எங்கள்ட ஃபேமிலி வர பகுதிக்கு நான் 100% தாரேன். வாங்கக்கூடாதுன்னு எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். இதெல்லாம் அது பெண் தரப்பில் வாங்கக்கூடாது எப்படி சொல்கிறது, அது வாங்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா அவங்களா தர நேரத்தில், நாங்களா நிர்பந்திச்சு வாங்கக்கூடாதுன்ற ஓகே தான், ஹக்கு இல்லாத வாங்குறோம். மார்க்கிறது எங்கே இருக்கு? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொடுத்த மகர் 100,000 கொடுத்த அந்த 50,000 திருப்பி தந்தால் சாப்பிடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நீங்க கொடுத்த மகரில் அவங்க மனமும் வந்து தந்தால் அதை தாராளமா சாப்பிடுங்கன்னு சொல்றான்ல. குடுத்தத்தில் அரவாசி தந்தாலே சாப்பிடலாம்ன்றான்ல, அவங்க அது குடுத்தத்தில் தான் சாப்பிடலாம், அவங்களா தாரத்தை சாப்பிடக்கூடாது என்ன ஃபிக்குன்னு விளங்கல. இது விளங்கிட்டா இது எங்கிருந்து எடுத்தாங்கன்னு சரி, நான் விளங்கினது பிள்ளைன்னு சொன்னா இந்த தமிழ் உலகத்தை விட்டு வெளியே ஒரு அறிஞரை காட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்ல மாத்தமா நான் விளங்கின விளங்குறது சொல்ற ஆதாரத்துக்கு இல்லை. நம்ம விளக்கத்தில் ஒரு குழப்பமைக்கு நீ விளங்கினது பிள்ளைனா உத்தரை காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்ன உத்தர இது நம்மளா ஏற்படுத்தி கொண்ட குழப்பமே தெரிய. குர்ஆன்லே சொன்னாலே இல்லை உண்ட ஹராம் உண்டு புரிஞ்சுக்கொள்ளணும், உண்ட அல்லாஹுத்தாலா ஹராமாக்காம உண்ட ஹராமாக்குறது மிக பெரும் பாவம். இமாம் புகாரி தலைப்பு போடுறாரு, மண் அவுளம சபாத் ஐயாம், 7 வலிமா கொடுத்துருன்னு தலைப்புன்னு போடுறாரு சஹீஹ் புகாரியில. ஒரு நாள் 2 நமக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகிது சரியா, 7 வலிமா கொடுத்துட்டு ஒரு தலைப்பு போடுறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து மார்க்கத்தை ஒன்று கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம். நான் வலிமா கொடுக்குறேன், உம்மு சுலைம் ரதியல்லாஹு, இதுல விஷயம் என்னடா, நான் வலிமா கொடுக்கல என் ஃப்ரெண்டை ஹெல்ப் எடுக்கலாம், முன்னுதூட்டாள்கிட்ட ஹெல்ப் எடுக்கலாம், பெரியப்பாட்ட ஹெல்ப் எடுக்கலாம், சாச்சாட்ட எடுக்கலாம், எல்லார்ட்டும் எடுக்கலாம். விளங்கிட்டா யாரு கல்யாணத்துக்கு நேர சம்பந்தப்படுற அவன் தான் எடுக்கக்கூடாது. இது என்ன ஃபிக்கு, கல்யாணத்துக்கு நேர சம்பந்தப்படுறானே அவன் தான் எடுக்கக்கூடாது. ஏண்ட மகளை நான் வளர்த்த ஒரு மகனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்க, நான் என்னதான் செய்யறது சட்டத்தை வச்சு, நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன், வளர்த்தவரை ஏண்ட மகளுக்கு நல்ல சாலையான ஆகிறான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், நான் பெரிய திண்டாட்டேன், பிள்ளைக்கு வலிமா கொடுக்கறதுக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், கொடுக்கக்கூடாண்டாங்க, நீங்கள் தான் தரணும் இப்போ அப்படி என்ன ஏன் என்ன மகளுக்கு நான் கொடுக்கலாதே. இப்படியான தேவையில்லாத சட் நான் இவ்வளோ இதை காரமாக பேசுறதுக்கான காரணம் என்றா, இது அடிப்படையே இல்லாத பிரச்சனை. இது விளங்கிட்டா, இது அடிப்படையே ஆதாரமே இல்லாத பிரச்சனை. யாராவது சொல்றவங்க ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் ஒரு செய்தி காட்டட்டும், இல்லை மகர் கொடுங்கன்னு தான் இன்னைக்கு மகர் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க தாரத்தை எடுக்க வேணான்னு எங்கே இருக்குதா, நீ எடுக்காதேன்னு சொல்லலாம், நிர்பந்திச்சு வலியுறுத்தி தாடான்னு சொல்லி கேட்டு அதை கூடான்னு சொல்லலாம். அவங்க அந்த கல்யாணத்தை அழகாக நடத்தணும்ன்றதுக்காக நீ அப்படி செய்கிறாங்க, இதனால பெரிய சிக்கல்கள் இதில் என்ன செய்யுது ஏற்படுறதை பார்க்குறோம். சில கல்யாணங்கள் நடுவில் நின்று ஒடஞ்சி தூளா போன கல்யாணங்கள்லாம் இங்கேதான், இதை மார்க்க வேண்டி நினச்சதுனால விளங்கிட்டா. அதனால் இது அடிப்படை இல்லாத சப்ஜெக்ட், அப்படி ஒன்று நடந்தால் தாராளமாக கலந்து கொள்ளலாம், அதில் மார்க்கத்தில் எந்த பிழையுமே என்ன இல்லை.